மாதம். மகாலய அமாவாசை என்பது ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் மூன்றும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான நாளாகும். அமாவாசை எடுத்துக்குவோம். சரி, இந்த மகாலய அமாவாசை, அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த மூணு அமாவாசைக்கும் செத்தவங்களுக்கு ஒரு நாள் ஒரு வருஷம். இந்த மூணு நாள் கொடுக்கக்கூடிய பிண்ட தர்ப்பணமானது அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு போகுது அப்படின்னு அர்த்தம், அப்படிங்கிறது பொதுவான விஷயம். சரி, தர்ப்பணம், சமர்ப்பணம், அமர்ப்பணம் மூணு இருக்குதுங்க. தர்ப்பணம், சமர்ப்பணம், அமர்ப்பணம்னு இருக்கு. சரி, இப்போது இறப்பில் மூன்று வித இறப்பு இருக்குது. ஒன்று, வயசாக இறக்குறாங்க, ஜாதக ரீதியாக 85 வயசாக இறக்குறாங்க, அவங்க செய்யக்கூடிய தர்ப்பணம் மூலியமாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்க. ஐயரை சொல்ல, இதமர்க்கயம் சதா சிதா அப்படி, இதமர்க்கயம்னு என்ன அர்த்தம் தெரியுங்க, தமிழ் அர்த்தம், என் அப்பாவே, என் பாட்டாவே, என் வம்சத்தில் பிறந்தவங்களே, என் வம்சத்தில் பிறங்க வாங்க 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 அப்படின்னு அர்த்தம். திருப்பி ஒரு மனிதன் பிறக்கணுமா? தேவையில்லையே. பிறவாலையிலே தான் ரொம்ப முக்கியமானது. வம்சம் வாங்க வாங்க, என் பாட்டா, அத்தை, பாட்டி எல்லாம் வாங்கன்னு அர்த்தம். இதமர்க்கயம் இதமர்க்கயம்னு சொல்லி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது ஐயர் சொல்லுவாங்க. சரி, நல்லபடியாக செத்தவங்களுக்கு அவங்க இறந்து ஆவி உலகத்தில் போய், அந்த ஆவி உலகத்துக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்ம மூலியமாக பித்திர் உலகத்துக்கு போய் திருப்பி நம்ம வம்சவழியில் மூணு பிறப்பாங்க. ஒன்று பொண்ணு வம்சவழி, பையன் வம்சவழி, ஆசைக்கு அடுத்த பிறப்பு, இதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நல்லா கவனிக்கணும், இதை பார்க்குற அனைவரும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள். பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாழ்க்கை அனைத்தும் என் குருவாகும் இறைவனாக்கும் உலகம் உய்யப்பாடுபடுறேன். குடித்தால் நல்லது, இல்லைன்னா தலையெழுத்து போல் நடக்கணும். தானம் குருவும் அவரது தலையெழுத்துப்படிய என்னமோ சொல்கிறாங்கிறது, குரு எதை பற்றி கல்விப்போம், வந்தால் சொல்லிக் கொடுப்பில் போயிட்டாரு. கிருஷ்ணனை தேடி அர்ஜுனன் போனார், அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்படி கேட்டால் மட்டுமே மகாபாரத ஜெயிக்க முடியுது. அத்தனை குருமார் இருந்து குருவேன் ஜெயிக்க முடிஞ்சுதா? கிருஷ்ணனுடைய அறிவுரை கேட்ட மட்டும்தான் ஜெய். அப்போ ஞான குரு கூட இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், அவர் ஞான குருவாக இருக்கணும், சகல பற்றியும் தெரியும், நண்பனாக இருக்கணும், அடிமைப்படுத்தக்கூடாது. பாத பூஜை பண்ணுங்கள், பௌர்ணமணிக்கு வாங்க அப்படி சொல்லக்கூடாது. கவனிங்க, இப்போது விதிக்கப்பட்டனால சாவு தேடிய புரிய வருது அப்படின்னா, ஆக்சிடென்ட் சாவுறது, பாம்பு கடி சாவுறது, இடியடி சாவுறது, திடீர்னு கொரோனாவில் செத்து போகிறது, அம்முனையில் செத்து போகிறது, சுகர் வந்து செத்து போகிறது, பாத்ரூம் வழிகளில் செத்து போகிறது, குழந்தை தானாக கருக்கலைதல், ஆற்றுல, கிணத்துல, குழலில், ஏரியில், கடலில், நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது செத்து போயிடுறது. இது மாதிரி இறந்தவங்களும் சாவை தேடி போகிறாங்கள, தூக்கு போட்டு சாவுறது, மருந்து குடி சாவுறது, மணல் கொளுத்திக்கிறது, ஆற்றுல குதிச்சுறது, கடலில் குதிச்சு, கிணத்துல குதிச்சுறது, இவங்க ட்ரெயினில் போய் தலையை விட்டுறது, இது மாதிரி குழந்தை கருக்களை செய்தல், குடும்ப கட்டுப்பாடு பண்ணுதல். இந்த ஆத்மாக்கள் எங்கேயும் போகாது, உங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஒரு மரத்தில் ஒரு காக்காவோ கிருவியோ கிளியோ கூடு கட்டியிருக்கு, கூடு கட்டியிருக்கு, காக்கா கூடு கட்டும், கிளி வந்து பொந்தில் இருக்கும். அது எதைக்காக எங்கே சென்றாலும் கரெக்டாக அந்த இடத்த சூஸ் பண்ணி வந்துடுது. அதுபோல் நம்ம பறவைகளை இறந்த ஆத்மாக்கள் நம்ம வீட்டு முன்னாடி இருப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த காலத்தில் 6 குழந்தை 7 குழந்தை பெற்றுக்கல, யார் கருக்கலம் செய்யலைங்க, கருப்பத்தடை பண்ணலை. இப்போ அப்படி இல்லை, 2 பெற்றோன்னு வேணான்றாங்க. உங்கள் கணவனுடைய 2 ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் 5 பையன் பிறக்கணும், 5 குழந்தை பிறக்கணும்னு இருக்கு. சரி, 2 குழந்தை பெற்றாச்சு, 2 கலைச்சாச்சு, குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. இப்போ உங்கள் வம்சல பிறக்கிறதுக்காக அந்த ஆத்மா ரெடியாக நிற்கிது. 3 ஆத்மாக்கள் நீங்கள் 2 கலைச்சிட்டீங்க, 1 குடும்பம் பண்ணிட்டீங்க, வரக்கூடிய ஆத்மா நிற்கும், செத்த ஆத்மாவும் இங்கே நிற்கும். நான் உங்கள் வீட்டில் பிறக்கணுக்கு 2 பேருக்கு நான் என்ன நினச்சினோ அதுக்கு இருந்தால் உங்கள் 2 தேகத்து மூலியமாக வந்து அந்த ஆசை எனக்காக ரெடியாக நின்னேன். ஆனால் அந்த பிள்ளையை மட்டும் ஓகே என்னை கலக்கிறச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைங்க ஆக்ரோஷமாக தாக்கி கொண்டு இருப்பார்கள். ஆச்சுங்களா? அதனால தான் திருமண தடை, தொழில் தடை, காரிய தடை, கணமணி பிரிவினை, டைவர்ஸ் விடைகாணாத பிரச்சனை காரணம். எங்கே போனாலும் பித்திருசாபம் இருக்குது, பித்திருசாபருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் பித்திருக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க, இன்றைக்கி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அம்மா, மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதம், ஆடி மாதம், என்ன வேணால் கொடுங்க. நீங்கள் காசியில் கொடுங்க, திருவேட சங்கமத்தில் கொடுங்க, ராமேஸ்வரம் கொடுங்க, ஈரோடு பவானியில் கொடுங்க, கொடுமலையில் கொடுங்க, ஸ்ரீரங்கத்தில் கொடுங்க, கடல் நெருவில் கொடுங்க, வீட்டிலையே கொடுங்க. நீங்கள் வீட்டிலே செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க. உங்கள் வழி உங்கள் அம்மா அப்பா வழி, மனைவி மனைவி அம்மா அப்பா வழியில் சுகமாக
இறந்தவங்களும் பிரச்சனை. அகால இறந்த நான் சொன்ன மாதிரி விதிக்கப்பட்ட நாளில் சாவை தேடி வந்து சாவை தேடி போனவங்க உங்கள் வீட்டில் ஆவியாக இருப்பாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் எல்லா பக்கம் தர்ப்பணம் கொடுத்துட்றேன், இப்போ கூட நான் ஐயர் வச்சு 10,000 செலவு பண்ணி வந்தோடனே காசியில் பண்ணினேன் அப்படின்னா இல்லை இங்கே தான் இருக்காங்க அப்படி ப்ரூவ் பண்ண முடியும். நீங்களே பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு 1 மணிக்கு முடியுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மத்தியானம் 1 மணிக்கு 100 கிராம் பால்கோவா வேண்டும், அது 20-25 கிராம் பெரிய 75 கிராம் பால்கோவா பெரிய ஒரு கடையில் வாங்குங்க, 75 கிராம் பால்கோவா வாங்க, அவர்கிட்ட 3 பட்டணம் பெரிய 75 கிராம் பிரித்து கொடுன்னு சொல்லுங்கள். சரி, ஒரு பால்கோவோ நடுகாலோ பெட்ரூம்லேயோ ஒரு தட்டு போல் பால்கோவா மண்சுட்டி வளர்க்கப்படுத்தணும், ஒரு டமளை தண்ணி பத்தி மல்லிப்பூ கொஞ்சம் மிக்சர் கொஞ்சம் வச்சு நீங்கள் பிரயப்படும் எனது வழியிலும் என் தாய் தந்தை வழியும் மனைவிகளும் சுகமாக அதால் எனது அனைவருக்கும் நான் சாப்பாடு வச்சுருவேன், சாப்பிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஐயா மூலிமா உங்களுக்கு பர்மனெண்ட்டு உங்களுக்கு முக்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் இளங்குறோம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, இருந்தீங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கதவை சாத்திடணும். 2 மணிக்கு தான் போகணும். ஒரு பால்கோவா செத்தவங்களுக்கு 1-25 கிலோ பால்கோவா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடணும். 1 பால்கோவா ஸ்பீஸ் பால்கோவை வீட்டில் சமையல் கட்டில் வச்சிடணும். 2 மணிக்கு வந்து சமையல் கட்டில் வச்ச பால்கோவை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்ட பால்கோவாவும் 2 மணிக்கு போட டேஸ்ட்டு ஒரே மாசமாக இருக்கும். செத்தவங்களுக்கு வச்ச பால்கோவா டேஸ்ட்டே இருக்காது, மினிமம் 80% சுவை இருக்காது. ஏன்னா செத்தவங்க அங்கே தானே இருக்காங்க. சரி, அந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் புத்தி கொடுக்கணும், உங்கள் பொறுப்பு. அதாவது செத்தவங்கள பார்த்து அழுகிறாங்க அது வேதாந்தம். சித்தாந்தம் என்ன சொன்னால், செத்தவங்களுக்கு ஒரு அம்மா 2 முறை சந்தோஷப்படுவாங்க, பயம் பறந்துச்சுன்னு கடைசி காலத்தில் சாப்பிட்ற பயம் பறந்துச்சுன்னு. இன்னொன்று, அந்த பசங்கள் மற்றவங்களால் போற்றப்படும் பொழுது உங்கள் பையன் நல்லவேன்னு சொல்லும்போது அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு பெண் ஆண் 2 பேரும் சந்தோஷப்படுந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு முத்தி கொடுக்க வேண்டும். அது ஒவ்வொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தலையாய கடமை. நீங்கள் சாப்பாடு போடுங்க போடாமல் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் இறந்தவங்களுக்கு நம்ம பரம்பரையில் இறந்த ஆத்மாக்களுக்கு பெண்களும் ஆண்களும் அவங்களுக்கும் நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும். அதுதான் கோடி புண்ணியம் இருக்கலே சிறந்து. அதான் ஒருத்தர் இப்போ பட்டணத்தார் உணர்ந்து போயிட்டு இருக்கோ, ஒருத்தர் செத்து அழுதுட்டு இருக்காங்க, ஏங்க அழுகிறீங்க, ரொம்ப நல்லவர் போயிட்டாங்கிறாரு. அழுவை பார்த்து நீங்கள் ஏன் இப்போ அழுகிறீங்க? அந்த ஆத்மா இறைவனை அடைய வேண்டுமென்று நீங்கள் இறைவனோட பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்ல பட்டணத்தார் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்ச வழியில் அம்மா வழி அப்பா வழியில் மனைவி அம்மா அப்பா வழியில் முத்தி கொடுக்கறது ஒரு பெண்ணின் கடமை, ஆணுடைய கடமையாகும். அந்த நம்ம சொல்லக்கூடிய ஆதிநாத வாசிய பேச்சையும் தெய்வ வழிபாடுகளும் கற்றுக்கொண்டு குழந்தைங்களும் பால் சக்கரப்பங்கள் வச்சு 48 நாளைக்கு ஆதிநாத வாசிய பயிற்சியும் இறந்தவங்க முக்கிய அளிக்கக்கூடிய மந்திர கதை படிச்சுட்டு முக்தி பிரணவத்தை நீங்கள் செய்தல் வேண்டும். 48 நாளைக்கு இறந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்க வேண்டும். 48 நாளைக்கு பக்கத்து சிவாலயத்துக்கு முருகனுக்கும் பால் அபிஷேகம் பண்ண வேண்டும். என் குருநாத அவர்கள் காசியிலையும் ஹரிதுவாரிலையும் கொல்லிமலையிலையும் அவர் பால் அபிஷேகம் பண்ணுவார், உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவார். நானும் உங்களுக்கு பார்த்து எப்படி 48 நாளைக்கு பச்சை பால்கவா மாறி வரும். 49 நாள் நிறைவு நாள் 40 நாள் முடிச்சு 40 நாள் வச்சு பார்த்தீங்கன்னா பால்கோவா 3-75 கிலோ பால்கோவா ஒரே மாதிரி டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்குதுன்னு ஆத்மாக்கள் உங்கள் வீட்டை விட்டு சென்று விட்டு தெரிந்து உள்ள ப்ரூவ் பண்ண முடியும். என் குருநாதர் 52 வருடங்களாக சொல்லி கொடுத்துருக்கார் ஒவ்வொரு மக்களுக்கும். ஏனென்றால் விடைகாணாத பிரச்சனை இந்த உலகத்தில் ரெண்டுங்க, ஒன்று தீய சக்தி ஈவில் ஃபோர்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ், இன்னொன்று இறந்த ஆத்மாக்கள். இந்த ரெண்டுக்கு சொல்யூஷன் என் குரு தவிர குரு சத்தியமத்தர இந்த உலகில் யாருக்கும் தெரியாது, உறுதியாக கூற முடியும். பொய் புகழேன் சத்தியம் கூறுகிறேன். சரிங்களா, கணவனை கருத்து வேறுபாடு டைவர்ஸ், குழந்தை பிறக்கப்புறம் அம்மா கூட வரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் காரணம் உங்கள் பிறந்த இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செய்யாது. இப்போ பூஜ்யாய ராகவேந்திராயன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. பூஜ்யம்னு என்ன? ஜீரோ, எண்ணம்லேன்னு அர்த்தம். ராகவேந்திர பேர் பூஜ்யன்னு பேர். எனக்கு பூஜ்யாய மெய்யர் சாமி அப்போ பட்டம் கிடச்சிது, இப்போ அடுத்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பட்டம் கொடுத்துட்டார் ஆச்சுங்களா. இப்போது ராகவேந்திர சாமி இல்லறமா துறவரமா அப்படின்னு பிரச்சனை வருது. அப்புறம் சரசி கலைவாணியை வந்து நீ துறவரம் வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க, குருட்ட போய் துறவரம் வாங்கி ஜாயின் பண்ணிடுறாரு. இதை கேட்டால் அவங்க மனைவி ராகவேந்திர சரஸ்வதி நேராக போய் பையனை பார்த்தேன்னு பக்கத்து நம்ம கொடுத்துட்டு போய் அவங்க அம்மாவோட போகும்போது போகிற வழியில் அவர் மொட்டை கணி இருக்குது, கூச்சி வாழ்ந்து எனது செத்து போயிடுறாங்க. அப்போ அவர் உட்காந்து ப்ரே பண்ணிட்டுருக்காரு, அந்த அம்மா வாசல் வெளியே ஆவியாக நிற்கிறாங்க, தப்பு செய்ய சரஸ்வதிங்கிறாங்க, தப்பு பண்ணி மன்னிச்சுங்கிறாரு. உடனே
தன் தண்ணி எடுத்து தண்ணிய கமண்டல நீர் எடுத்து தெளிக்கிறார். தெளிச்சவன ஆவி பறந்தது இங்க ராகவே படத்துல பார்க்கலாம். அதுபோல ஆதிநாத வாசிய பயிற்சி கற்றவர்கள், பஞ்சபூதத்தில் சித்தி செய்தவர்கள், 21 முறை நீங்கள் சொன்னாலே அந்த இடத்துல அனைத்து ஆத்மாக்கள் சாந்தியாகிவிடும். உங்க வீட்டில் அத்தனை ஆத்மா சாந்தியாகிடும். அவ்வளவு பவரானதும் ஆதிநாத வாசிய பயிற்சியினுடைய முக்தி பிரணவத்தில். இது இல்லாம ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னா, அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவே சிவே நமோம், அருப்பறிஞ்சது அருப்பறிஞ்சது அருப்பு அருப்பறிஞ்சது சொல்லிட்டு 21 முறை அவங்கள பார்த்து முக்தி பிரணவத்தை பண்ணால் அவங்க இறந்த அனைவருக்கும் முக்தி. இருந்த இடத்துலேயே நீங்கள் எந்த விதமான இப்போ எள்ளு தண்ணி பிண்டம் தர்ப்பணம் எதுவும் தேவையில்லை. தர்ப்பணம் சமர்ப்பணம் அமர்ப்பணம், செத்தவங்க அன்னைக்கு நம்ம கொடுக்க தர்ப்பணம், அதனால் அடுத்த பிறப்பு போவாங்களா ஆவியாக தான் இருப்பாங்க. சமர்ப்பணம் அமர்ப்பணம்ங்கிறது செத்தவங்கள் நாள் அன்னைக்கு சாப்பாடு போடுறது ஆச்சுங்களா. ஆனால் சமர்ப்பணம் அப்படிங்கிறது இறந்தாத்மங்களுக்கு நீங்கள் பிரணவத்தை சமர்ப்பித்தலாகும். அவங்க வீட்டில் அனைத்து ஆத்மாக்கள் சென்று விடும். அவ்வளோ அற்புதமான கலை ஆதிநாதவாசிகள் சொல்லித்தரும். இந்த நீங்கள் இந்த 48 நாளைக்கு சிவனுக்கு பாலவிஷம் பண்ணணும், முக்தி பிரணவத்தை குடிக்கணும், ஆதிநாத தெய்வ வழிபாடு செஞ்சுக்கணும் செஞ்சால் உங்கள் பிரணவம் அனைவருக்கும் நீங்களே முக்தி கொடுக்கலாம். குரு மூலிமாக நீ செய்யலாம் இந்த குரு சொல்லி கொடுத்துருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு மகாலய அமாவாசையுடைய சிறப்பு அம்சமாகும் என்று 1 மணியிலிருந்து நான் 12 மணி வருவதற்கு சகல சௌபாக்கியம் பெறுக. 790 குழந்தைல கல்யாணம் ஆகணும் காரணம் யாராவது அவங்க பரவாயில்ல இறந்த ஆத்மாக்கள் ஆவியை துரிச்ச பாசமாக செத்து துரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆத்ம சாந்தி பண்ணாதான் கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, குழந்த பாக்கியம் கிடைக்கும். உறுதியாக பொய் புகழேன் சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாக்கு அனைத்து இறைவனாக்காகும். நான் எங்கேயும் போல கரூர் குருசது மையத்தில் எங்கள் சொந்த வீட்டில் மெயின் ரோட்டில் 1950 கட்டின வீட்டில் தான் இருக்கேன். எந்த கேள்வி அன்னைக்கு கேட்கலாம் அது கண்ணியமாக கொடுக்கும். அதே குரு அவர் இங்கே தான் இருக்கிற பக்கத்தில் இருக்கார். எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம், எப்போ வேணால் வரலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே குரு சிஷியத்தை நான் கற்றுக்கொண்டேன், நீ வாழ்க்கை அனுபவித்து சக்ஸஸ் ஆகியிருக்கேன். உங்களுக்கு சொல்லித்தான் நான் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டில் தான். குரு என்பவர் என்ன? ஃப்ரெண்ட்லி நண்பன், கைடு நோ காட் சரிங்களா. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79. சரணம் நாஸ்தி சரஸ்வதி.
ஆவி ரூபத்தை புனிதமாக்கி ஆத்மாவா உன்னுடைய சரணத்துல சேர்த்துக்கோ.